ஹாய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாகர்கோவில்காரங்களே தேங்காய் வச்சு தான் எல்லா ரெசிபி ரெடி பண்ணுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது. தேங்காய் இல்லாமலும் நம்ம சட்னி வைக்கலாம். காய்கறிகளே சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சட்னி வச்சு கொடுத்தா அது அந்த சட்னியை விருப்பப்பட்டு சாப்பிடும். நான் அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிறது வந்து நீ கேரட் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம பீட்ரூட் எடுக்கலாம், காலிஃப்ளவர் எடுக்கலாம். ஓகே, அப்போ நான் இன்னைக்கு எப்படின்னா, உள்ளி எவ்வளவு எடுக்கோமோ அதே குவாண்டிட்டியில வந்து கேரட் எடுத்து விடணும். அதுலேருந்து ஒரு பங்கு கூடுதலாக தக்காளி எடுத்து விடணும். இல்லை எனக்கு தக்காளி புளிப்பு பிடிக்காதுன்னு உள்ளவங்க வந்து ஈக்குவல் அமௌண்ட்டாகவே எடுத்துக்கிடலாம். ஓகே, அது கூட ஆட் பண்ணது கொஞ்சம் வெள்ளைப்பூடு, இவ்வளோ வெள்ளைப்பூடு எடுத்து விடணும். கூட நான் ஒரு மிளகு வத்தல் போட்டிருக்கேன். இதை எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து, ஒன்றும் வசக்க எடுக்க ஒன்றுமே செய்யாண்டாம். கேரட்டு உள்ளி ஒரே குவாண்டிட்டியில் எடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும். கூட வெள்ளைப்பூடு, வெள்ளைப்பூடு நான் வந்து இந்த நாட்டுப்பல்னால நிறைய எடுத்திருக்கேன், இல்லைன்னா ஒரு 10 பல் எடுத்தால் போதும். அதேமாதிரி தக்காளி, தண்ணி ஆட் பண்ணணும். இது கூட அடுத்தால் நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல, நான் இவ்வளவுத்துக்கு நான் 2 ஸ்பூன் சேர்த்திடே. உப்பு, புளி சேர்க்காதனால தான் தக்காளி வந்து நான் கூடுதல் சேர்க்க சொன்னேன். நாட்டு தக்காளியா இருந்தா பரவாயில்ல, ஆப்பிள் தக்காளியோட தேவையான உப்பு. காய்கள் முங்கவடி அளவு தண்ணி ஊற்றி விடணும். நீ இது குக்கரில் போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துருவோம். இது இட்லி தோசை ஆப்பம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இது இனி ஒரு 5 விசில் வரட்டு, அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஓகேயா, நம்ம இந்த வேக வச்சு எடுத்தாச்சு. இனி என்ன செய்யணும்னா, இதை அப்படியே அரிச்சு எடுத்து விடணும். ஜூஸை மட்டும் விட்டுட்டு ஆறின பிறகுதான் நம்ம என்ன செய்யணும், மிக்சியில போட்டு இதை அடிக்கணும். இனி இதை ஆறின பிறகு நம்ம மிக்சியில போட்டு அடிச்சிட்டு நான் காணிக்கேன்னா, அந்த தேங்கண்ணா கடு கடுகு காயக்கூடிய நேரத்தில் நம்ம உள்ளியும் போட்டோம். சின்ன உள்ளியா இந்த நீல நீல வாக்குலையாக்க நான் நறுக்கி வச்சிருக்கேன். யா இது வந்து உங்களுக்கு எவ்வளவு போடனாலும் போட்டுக்கிடலாம், இதுக்கு மெஷர்மெண்ட் கிடையாது. நல்ல வசங்கட்டு அந்த சிம்மிலே வச்சிருப்போம். கரிஞ்சிட கூடாதுல்ல, அதனால சிம்ல வச்சுக்கிட்டு கொஞ்சம் வசங்கி வரும்போது நம்ம வந்து இந்த ஜூஸை சேர்த்துக்கிடலாம். கருவேப்பில போடும், கொஞ்சம் ஆறட்டினோடனே
மிக்சியில் போட்டு அடித்தா நல்லா அந்த காய்கள் சேர்த்துருக்கிறது தெரியாது. கொஞ்சமா கோல்ட் வாட்டர் சேர்ப்போம். நான் அடிச்சுட்டு காணிக்கேனே, ஃபைனாக அடிச்சாச்சு. ஓகே, இது கூட ஆட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு கொஞ்சமா வாட்டர், இந்த தண்ணி நம்ம ஆட் பண்ணிடணும். இன்னைக்கு கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வைப்போம். எரிப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு இது காணாததுனால திரும்பி ஆட் பண்ணிடுறேன். இனி லாஸ்ட்டாக நம்ம இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம், அதுதான் கடலை மாவு. இந்த சட்னிக்கே டேஸ்ட் கொடுக்கறது அதுதான். இது வந்து ஏற்கனவே நம்ம குழம்பு மிளகாய் தூள் போடும்போது அது வந்து அவ்வளோமே கட்டியாக இருக்குது, அதுக்காக வேண்டி நான் இது வந்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் தான் சேர்க்க போகிறேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆள் தகுந்து நபர்களை தகுந்து நம்ம தண்ணியாக வைப்போம்ல, அப்போ இந்த அதுக்கு தகுந்த மாவை நம்ம ஆட் பண்ணிடலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த சட்னிக்கு டேஸ்ட் கொடுக்கதே இதுதான். சிதறணும், இருக்கு. இனிமேல் கொத்தமல்லி வீரை, இதுல கேரட் சேர்த்துருக்கோன்னே தெரியாது. கேரட் பிடிக்காதவங்களுக்கு கூட இப்படி செய்து கொடுத்தோம்னா நல்லா டேஸ்டாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. தோசை, இட்லி, ஆப்பம், இடியாப்பம். கடலை மாவு வச்சு சூப்பராக ஒரு சட்னி ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நீ நம்ம தோசைக்கு தான் சாப்பிட போகிறோம். நான் ஏற்கனவே தோசை சுட்டு வச்சாச்சு. ஓகேயா, ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா இந்த கடலை மாவுல உள்ள பச்சை வாடை போகணும்ல. நீ ஆஃப் பண்ணிடுறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.